श्री माधवान्मय सुधाम्बुधि पूर्णचंद्रम श्री श्रीनिवास गुरुवर्य कृपात चक्रम श्री नव्यरंगयति वर्य कृतात्मरक्षं वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रंगिणी नस्तभारम तत्संप्राप्तागमान्तद्विदयमनुगणं सृष्टता पूर्णमज्ञं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनगं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मशिरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रुत्यन्तर्यामानुजयदि नृपतेर्प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं जीवनं जगतां जीयात् किमप्यपदगस्पृहं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिहिन्नातु मामकम् प्रसादयति यः सूक्तिः स्वादीनपथिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः हे पादुकाधेविये எந்த மகாலட்சுமிக்கு எம்பெருமானுடைய திருவடிகளை பிடிக்கும் பேரானது கிடைக்கிறதோ அதே பேரு உன்னுடைய அகடித கடனா சாமர்த்தியத்தினாலே ஹே பாதுகாதேவியே அடியேனுக்கும் அது பிராப்தமாக வேணும்னு போன ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பாதுகளிடத்திலே பிரார்த்தித்தார். அதற்கு மேலே இந்த 29வது ஸ்லோகத்தில் ஸ்ருதி சதசிரூடாபீடௌ நிபீடயிதும் க்ஷமே துரித சரிதா மோகானே தான மோக விசர்ப்பிணா கர்ண பரிணமத்வேத ஸ்ரேணீஷி காமணி கட்டனம் அஸ்ருணிததலே ரங்கக்ஷோணீ பிருதா மணி பாதுகே. ஹே ஸ்ருதிசத, அநேக வேதங்களுடையதான சிரஹா, அது தலை போன்றிருக்கிறதான உபனிஷத்துக்களுக்கு சூடா அலங்காரமான அந்த எம்பெருமானான பெருமாளை ஆபீடே தலைக்கு அலங்காரமுடையதாக ஆபரணம் போன்று கிரம வரிசையாக பரிணமத்து அந்த பட்டத்தை பெற்று கொண்டிருப்பதாக அடைந்திருப்பதான வேதஹா அந்த பிரம்மாக்களுடைய ஸ்ரேணி அந்த கிரமம் அந்த வரிசை இருக்க அந்த வரிசையினுடைய ஷிகா தலையில் இருக்கிறதான மணி அந்த நவரத்னங்களுடைய
கட்டனா அந்த சேர்ந்திருக்கிற சேர்க்கையாலே மஸ்ருணிதி டே வழவழவழன்னு இருக்கு இழைச்சி இருக்கிறதான தலே அந்த இடத்த பிரதேசத்தை ரங்கக்ஷோணி பிருதா ரங்கநாதனுடைய மணி பாதுகே நவரத்தன கல்களால் இழைக்கப்பட்ட பாதுகைகளே அமோத எங்கேயுமே தடங்களே எதுவும் இல்லாமல் விசர்ப்பணீஹ அந்த அப்படியே பரவின் இருக்கான் அது ஏதானு இப்படிப்பட்டதான இந்த துரித பாபமாகிற சரிதாம் இந்த நதிகளுடைய அதாவது ஆறுகளுடைய ஓதான் வெள்ளங்களை அந்த பிரவாகத்தை நிபீடயித்தும் அதை போக்கடிப்பதற்கு ஷமே மிக தகுந்தவைகளாக ஏற்றவைகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றார். அதாவது லோகத்தை சிருஷ்டி பண்றது என்ன, காப்பாத்துறது என்ன, இதெல்லாம் எம்பெருமானுடைய ஒரு கடமை, அது அவனுடைய கிருத்தியம் சங்கல்பேன அதை பண்ணிக்கொண்டு இருக்கான். அப்படி இருக்கிற அந்த எம்பெருமான் ரங்கராஜனுடைய ஹே ரத்தன பாதுகைகளேன்னு அந்த எம்பெருமான் சாத்தி கொண்டிருக்கிற பாதுகைகளை சம்போதனம் பண்ணி நீ எப்படிப்பட்டவ தெரியுமா சொல்றேன் கேட்கோ. வேதங்களுக்கு எல்லையே இல்லை, அப்போ அவை அனைத்தும் எல்லையற்றவைகளாக இருக்கின்றன. அப்போ அனந்தாவை வேதாகான்னு சாஸ்திரம் சொல்றது, அந்த வேதமே சொல்றது. அதனால நூற்று கணக்கிலே உள்ளவைகள் அவற்றினுடைய சிரோபாகம் தலை உச்சின்னு சொல்றோமோ அந்த உச்சந்தலை எதுன்னா இந்த உபனிஷத்து தான். அதுதான் அந்த வேத சிரசுகள், அதற்கு அணிகலன்களாக இருக்கு, அலங்காரமாக இருக்கு. எது அலங்காரம், இந்த பாதுகைகள் தான் அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ வேதமானது முதல்ல சம்ஹிதேன்னும் ரெண்டாவதா அது பிராமணம்னும் மூணாவதா ஆரண்யகம்னு கடைசியாக அதை உபனிஷத்துன்னு நாலு பாகமாக பிரித்தா. இப்படி நாலு பாகமாக பிரித்ததில் கடைசியில் வர்றது எது, இந்த உபனிஷத்து. அந்த உபனிஷத்து வேதத்தினுடைய தலை உச்சி இல்லையா. அப்போ அந்த வேத சிரசுகளுக்கு ஒரு ஆபரணம் போட்டால் அது எப்படி இருக்கும், அணிகலன் அணிவித்தால் அது எப்படி இருக்கும், அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்த்தா அந்த அலங்காரமாக இருக்கிறது எதுன்னா சாக்ஷாத் இந்த பாதுகைகள் தான். அப்போ இந்த பெருமாள் ரங்கநாதனுடைய பாதுகைகள் இருக்கே அது உபநிஷத்தினுடைய வேத சிரசாகிய உபனிஷத்தினுடைய அணிகலனாக அலங்காரமாக இருக்குன்னு சொல்றார். இப்போ இந்த ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு பரிஷ்யா தேவர்களெல்லாம் நான் நீனு முந்தி நான் முந்தி நீ முந்தின்னு பொட்டி போட்டுன்னு வந்து நிற்கிறார். எம்பெருமான் அந்த திருப்பள்ளி எழுச்சி ஆரத்துக்கு முன்னாலேயே எம்பெருமான் கண்ணு முழிச்சு பார்த்த உடனே முதல் கடாட்சம் நம்ம மேலே விழாதா அப்படிங்கிற ஒரு ஆசையினால 33 கோடி தேவர்களும் அந்த பிரம்மா முதற்கொண்டு எல்லாரும் ஒத்தர் மேலே ஒத்தர் ஏறி நெருக்கி அடிச்சுண்டு விழுந்து பிடிச்சிண்டு அந்த எம்பெருமானுடைய பிரதம கடாட்சத்துக்காக அந்த எம்பெருமானுடைய திருமுற்றத்திலே வந்து நிற்கிறார்கள். அதில் பிரஜாபதிகள், சதுர்முகன், பிரம்மாதிபட்டம் பெற்றவர்கள் எத்தனையோ பேர். இப்போது
பிரம்மாக்கள் பலரான்னு தோணலாம். இது எத்தனையோ கல்பங்கள் அண்டங்கள், அதிலே பட்டம் பெற்ற இந்த ஆள்பவர்கள் எத்தனையோ பேர், பெருங்கூட்டமாக திரளா அவள்லாம் வந்து குனிஞ்சு அந்த பாதுகையை சேவிக்கும்போது அவர்களுடைய கிரீடத்தினுடைய ரத்தனம் ஒராஞ்சு ஒராஞ்சு அந்த பாதுகையினுடைய அந்த திருமேனி இருக்கே அது மழை மழை மழைன்னு ஆயிடுதான். ஏன் ஒரு ஒரு பொருள் பட்டு 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 தேஞ்சுன்னா அந்த இடம் அப்படியே மழை மழைன்னு ஆயிடுறது இல்லையா, அந்த மாதிரி அது மழை மழைன்னு ஆயிடுறது, மழை மழைப்பா ஆயிடுறதுன்னு சொன்னான். இதில் இப்படி உண்டா, இப்படிலாம் ரங்கநாதர் வந்து இவாள்லாம் சேவிச்சாளா அப்படின்னா கண்டிப்பாக சேவிச்சா. அதை திருப்பள்ளி எழுச்சியில் ஆறாம் பாசுரம் ஏழாம் பாசுரத்தில் தொன்றடி புடியாழ்வார் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதை இரவியர் மணி நெடுந்தேரொடும் இவரோ, இறையவர் பதினொரு விடையரும் இவரோ, மருவிய மயிலினன் அருமுகனிவனோ, மருதரும் பசுக்களும் வந்து வந்து ஈண்டி, உறவியோடு ஆடலும் பாடலும் தேரும், குமரதண்டம் புகுந்து ஈண்டிய வெள்ளம், அருவரையனையனின் கோயில் முன்னிவரோ, அரங்கத்தம்மாவள்ளி எழுந்தருளாயேன்னு குருபாசுரம். இதில் இரவியர் அந்த துவாதச ஆதித்யர்களும் வந்து நின்றார்களாம். இரவியர் மணி நெடும் அது அவாவா தன்னுடைய தேரோடையே வந்து விட்டாளாம் அத்தனை பேரும். ஏகாசர் ருத்ராள் இறையவர் பதினொரு விடையரும் இவரோ, அந்தந்த அவள்லாம் அந்த ரிஷபவாகனத்திலே வந்து விட்டார். மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ, அந்த சுப்பிரமணியன் ஆறுமுகம்னு சொல்கிறோமே அந்த ஆறுமுகன் தன்னுடைய வாகனமான மயிலோடையும் வந்து விட்டானாம். மருதர் மருக்கணங்கள் அஷ்டவசுக்கள் வசுக்கள் இவெல்லாம் வந்து வந்து ஏண்டி, அப்புறம் குதிரை என்ன ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அப்படின்னு தேர் இதெல்லாம் சேர்ந்து அப்படியே ஹே ரங்கநாதனுடைய உள் முற்றம் இருக்கே அப்படியே அவ்வளவு நெருக்கி ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சுன்னு நிற்கிறாளாம். எதுக்காக அந்த எம்பெருமா அருவரையன் கோயில் முன்னிவர்கள் நிற்கிறார்களே எதுக்காகன்னா, ஏ ரங்கநாதனே நீ பள்ளி எழுந்தால் உன்னுடைய பிரதம கட்டாட்சம் தங்கள் மேல் படாதான்னு ஆசைப்பட்டு நிற்கிறாளாம். அந்தரத்து அமரர்கள் கோட்டங்கள் இவையோ, அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ, இந்திரனானையும் தானும் வந்து இவனோ, எம்பெருமானுன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க, இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான், அந்தரம் பாரிடமில்லை மற்ற இதுவோ, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாகாயேன்னு அடுத்த பாசுரத்தில் தொண்டடிப்படியாழ்வார் சகிக்கிறார். இந்த கீழே நிற்கிறதுக்கு இடமில்லை அந்த எம்பெருமான் திருமுற்றத்தில் அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னால், அதனால் அமரர்கள் எப்போவுமே அந்தரத்தில் நிற்கிறவா தானே, அப்போது கூட்டம் கூட்டமாக அந்தரத்துலேயும் நின்று பெருமாள் ஜெயிக்கணும்னு நிற்கிறாளாம். மகா தபஸ்விகளான முனிவர்களும் மருத்கணங்களும் வந்து சேவிக்கிறார். அப்புறம் இந்திரன் தன் ஐராவத யானையோடையே வந்து விடுறானாம், இந்திரன் ஆணையும் தானும் வந்தீவனும். இப்படி உன் கோயில் வாசல் எப்படி இருக்குன்னா, சுந்தரர் நெருக்க வீச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான். இந்த திருவடி தொழறத்துக்காக சுந்தரர் அப்படியே போட்டு நெருக்கிறார், வீச்சாதரர்கள் நூக்கன்னா தூக்கிறது அப்படியே தூக்கி தூக்கி இது பண்ணுறாளாம். அப்போது அந்த இயக்கர்கள்லாம் அப்படியே மூச்சுட முடியாத மயங்கி போயிட்டா, அப்படி ஒரு ஸ்டாம்பேட் நடக்கிறது அந்த இடத்துல. அப்போது அந்தரம் பாரிடம் இல்லை மற்ற இதுவோ, உள்ளேயும் இடமில்லை வெளியிலேயும் இடமில்லை. ஏன் ரங்கநாதனே நீ எழுந்திரு, உன்னுடைய பிரதம கட்டாட்சத்துக்காக
அவள்லாம் இத்தனை பேர் காத்துன்றிருக்காளே ஏந்திருன்னு சொல்றாரே. அப்போ அத்தனை பேரும் அந்த ரங்கநாதனுடைய பிரதம கட்டாட்சங்காத்தால ஏந்துக்கும் போது நம்ம மேலே படாதா அப்படின்றதுக்கு தானே வரா. எதுக்கு வரான்னா, அப்போதான் அந்த எம்பெருமானுக்கு இவர்கள் மேலே பிரீத்தி ஏற்பட்டு தங்களுடைய ஸ்தானத்தை தாங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும், அதுக்காக வரா. இப்போ அவள்லாம் வந்து சேவிக்கிறாளே, சேவிக்கும் போது ஒவ்வொருத்தரோட கிரீடத்தில் ரத்தன நவரத்தனங்கள் இருக்க, அந்த ரத்தனங்கள்லாம் எம்பெருமான் திருவடி சேவிக்கும் போது அதில் பாதுகை இருக்கா இல்லையா, அப்போ அந்த பாதுகையில் பட்டு 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 அந்த பாதுகை மழை மழைன்னு ஆயிடுறதான். இது இந்த பாபம் யா இந்த தேவர்கள் பண்ணதான பாபம்லாம் போறது, அதுக்காகத்தான் இதை பண்றது. இப்போ எதுக்காக இந்த திருவடியின் கீழே இருக்கிற பாதுகைகளை தங்களுடைய கிரீடத்தினால அது நன்னா படும்படியாக ஏன் இந்த தேவர்களெல்லாம் சேவிக்கிறான்னா, அவ பாபம் போறதுக்காக அவ சேவிக்கிறா. அந்த மாதிரி அடியனுடைய பாபம் போகணும். தயா சதகத்தில் 30வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு. அதாவது, ஏ தயாதேவியே, நீ பெரிய தயினுடைய இதாக இருக்கலாம், ஆனால் நான் யார் தெரியுமா சொல்கிறார் சுவாமி தேசிகன். நீ எப்படி அந்த தயைக்கு சார்வபூமியும் நற்குணங்களுக்கெல்லாம் உறைவிடமோ அதே மாதிரி நானும் பெரிய சக்கரவர்த்தி தான். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி. லோகத்தில் எத்தனை எத்தனை வாண்டாது இருக்கோ, அபசாரங்கள் இருக்கோ, அத்தனை என்கிட்ட தான் குடிகொண்டிருக்கு. அதனால் அடியேன் அதுக்கு சக்கரவர்த்தியாக இருக்கேன். நீ சார்பபூமினா நான் சக்கரவர்த்தி தான், நான் ஒன்றும் உனக்கு குறைச்சல் இல்லை. அப்படியா அப்படின்னா, இப்போது எம்பெருமான் பார்த்தாராம், ஆஹா சுவாமி தேசிகனுக்கு இவ்வளோ பாபம் இருக்கா, சரி அப்போது நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறதோ 21 நரகம், அந்த ரௌரவாதி நரகம் தானே 21வது நரகம் கடைசி. ஆனால் சுவாமி தேசிகன் பண்ணிருக்கிற பாபமும் அதை தாண்டி இருக்கு, அதுக்காக என்ன பண்ணலாம், ஒரு 22வதான ஒரு நரகத்தை புதுசாக சிருஷ்டி பண்ணலாம்னு பண்ணாராம். நான் சும்மா இருப்பேனா, சுவாமி தேசிகன் சொல்கிறார், நான் சும்மா இருப்பேனா, அதுக்குள்ளே அந்த 22வது நரகத்துக்கு உட்படாததான மிகப்பெரிய பாபங்களை நான் பண்ணிவிட்டேன், அப்போது அந்த 22 நரகமே போகலை, இப்போ எனக்காக இன்னொன்று புதுசாக 23வது பண்ணணும் சரின்னு எம்பெருமான் கேவலம் அவனுடைய சங்கல்ப ஞானத்தினாலேயே 23வது சிருஷ்டி பண்ணுறதுக்குள்ளேயே நான் அதற்கு மடங்காததான 24வதுக்கான பண்ணிவிட்டேன். இப்படி எம்பெருமானுடைய சிருஷ்டி பண்ணுறதுக்கும் நரகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கும் அடியன் பாபம்ன்றதுக்கும் போட்டி வந்தது. எம்பெருமான் கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை, அவன் மேலே மேலே நரகங்களை உற்பத்தி பண்ணிகிட்டே போனான், தோத்து போட்டான் என்கிட்ட அப்படின்னு அதி ஆச்சரியமாக சொல்கிறார். அப்போ சுவாமி தேசிகனுக்கு பாபம் இருக்கான்னு நமக்காக அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு சொன்னது நம்மளை மனசில் வச்சுண்டு ஆளை வந்தார். ந தர்ம நிஷ்டோஜிஷாத்மபேதின பக்திமான் சரணாரவிந்திய கிஞ்சனோ அனநியகதி சரண்ய தத்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னாரே, அமரியாதா சுத்ரஹான்னா சொன்னாரே. அப்போது அதெல்லாம் நம்மளை மனசில் வச்சுண்டு நமக்காக பண்ண பாசம் ஸ்தோத்திரங்கள். இப்போது சுவாமி தேசிகன் நினைக்கிறார், கோடிக்கணக்கில் எத்தனையோ காலமாக பண்ண பாபமெல்லாம் மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சுருக்கேன், ஒரே பாப வெள்ளம் இந்த ஆற்றுகளின் வெள்ளம் கரையை உடைச்சுண்டு போகாதா, அப்படிப்பட்ட என்னுடைய பாப பிரவாகம் இருக்கிறதே அதை கிஞ்சித்தும் இல்லாமல் பண்ணது இந்த பாதுகை தான். ஏன் பாதுகை பாபத்தை போக்குறதா, அப்போது அது சின்ன பாபமாக இருந்தாலும் போக்கும், பெரிய பாபம் என்ன மாதிரி பண்ணியிருந்தவாலும் போக்கும், அது என்னுடைய பாப பிரவாகம் இருக்கே
பெரிய மூட்டை மூட்டை மூட்டையா வச்சிருந்தேனே, பல்லாயிரக்கணக்கான மூட்டைகள்ல என் பாபம் அத்தனை பாபமும் தொலைச்சு விட்டா பாதுகாதேவி. அதுக்கப்புறம் ரங்கக்ஷோணி பிருதா பாதுகே, ஷோணி பிருதுன்றதுக்கு அந்த ரங்கநாதனான மலை அப்படின்னு ஒரு அர்த்தம். பூபிருத்து க்ஷோணி பிருத்து மலை, இப்போ அந்த மலை மேல பாதுகாக்கு. அப்படி உச்சியிலே உள்ள பாதுக என் பாப ஆற்று வெள்ளத்தை, அந்த மலை உச்சியில வெள்ளம் தங்குமோ? தங்காதே, ஓடி போயிடுமே. அப்போ கீழே கடகடன்னு விழுந்து அது இல்லாத போயிடுமே. அதனால அடியேனுடைய இந்த பாப கூட்டங்கள் இருக்கே, அது வெள்ளம் போல தடையின்றி பெருகினாலும் அது அந்த மழமழப்பான பாதுகையினுடைய தளத்தில் பட்டு ஒட்டாம டக்குன்னு கீழே போடுறது. அதனால என் பாபத்தை இல்லாமல் செய்கிற சக்தி அந்த ரங்கக்ஷோணீபிரதான அந்த பாதுகைகளுக்கே அப்படின்னு அத்தி அற்புதமா ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றார். இதனுடைய ஒரு உட்கருத்து என்னன்னு நம்ம ஆச்சாரியால் சொல்லும்போது, நமக்கு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அனுகிரகம் இருந்தால் நம் பாப ஆறானது வற்றி போக கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்லுவது தான். அப்போ இந்த இடத்துல ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால மகா பாபியான அடியேன் பரிசுத்தனாக ஆகிறேன் அப்படிங்கிறது தான் வாஸ்தவம். இப்போ ஹே பாதுகையே, உன்னுடைய மகிமை என்னன்னா, இந்த மூட்டை மூட்டையா பாபத்தை சுமந்துருக்கிற அடியேனும் கூட இன்னும் எத்தனை எத்தனை கோட்டானு கோட்டி ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாபத்தை தீர்க்க முடியாது. அதோட மட்டுமில்லை, இத்தனை கோட்டானு கோடி ஜென்மம் எடுக்கும்போது இன்னும் புதுசாக எத்தனை பாபம் பண்ணுவேனோ, இன்னும் சேர்த்துப்பேனோ தெரியாது. இப்படி பாப மூட்டைகளை சுமந்திருக்கிற என்ன உன்னுடைய கட்டாட்சத்தினால உன் என் தலைமையில் அந்த பாதுகையை பற்ற சாதிக்கும்போது அடியனுடைய சிரசிலே அந்த பாதுகை படுறதா இல்லையா? அந்த பாதுகை பட்ட உடனே அடியனுடைய பாபங்களெல்லாம் அந்த தீயிலிட்ட பஞ்சை போலே புசுங்கி போயிடுத்து. அப்போ அடியேன் பரிசுத்தனாக ஆயிட்டேன் அப்படின்னு இந்த பாசுரத்தில் அத்தி அற்புதமாக பாதிகளினுடைய மகிமை எல்லாருடைய பாபத்தையும் போக்க வல்லது என்பதை மிக மிக அழகாக நம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். ஆழ்வார் ஆச்சாரியாரோட அனுகிரகம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்மளுடைய பாபமாகிற அந்த ஆறுபோல் பெருகி இருப்பதான அந்த பாபங்கள் கண்டிப்பாக நம்மை விட்டு போயிடும் அப்படின்றத போன ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரிவிச்சார். அதுக்கடுத்தது 30வது ஸ்லோகமான இதில் ஜகஜ்ஜனன ரக்ஷண க்ஷபண சங்கினோரங்கிணா பவித்ரதம மாத்ரிதே பகவத பதத்ரத்வயம் சிவத்வகரண க்ஷம த்ரிதிவ சிந்து சம்பந்தினம் பிரதாவ்ய சரணம் நிஜம் பிரணிததாதி யத்ர பிரபுஹூன். இந்த பாதுகையினுடைய மகிமையை சொல்ல வந்த நம் சுவாமி தேசிகன் எம்பெருமான் இங்கே ரங்கநாத பாதுகையோட தான் சேர்த்து சேர்த்து இந்த பாதுகை ரங்கநாதனோட சேர்த்து சொல்கிறாரோனோ, அப்போது பகவான் ரங்கநாதனுடைய திருப்பாதுகையை அடியேன் நன்னா சாஷ்டாங்கமாக சேவிக்கிறேன், அதை ரொம்ப ஆதரிக்கிறேன், கொண்டாடுறேன். ஏன் அப்படின்னா, இது யாருடைய பாதுகை?
பகவான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுக. பகவான்னா என்ன அர்த்தம்? இது இந்த பகவான் என்ற சொல்ல விஷ்ணு புராணத்தில் தன்னுடைய சிஷ்யனான மைத்ரேயனுக்கு பராசர முனி அதை ரொம்ப ஸ்பஷ்டமாக விளக்கி சொல்கிறார். இந்த பகவத் சப்தமானது ஹேயகுணரகிதனான, அதாவது கெட்ட குணம் எதுவுமே இல்லாதவனான ஷாட்குண்யம், அதாவது ஞானபலைஸ்வரி வீரசக்திய ஜஹாங்கிற ஆறு குணங்களை உடையவனான பரிபூர்ணமான எம்பெருமானை சொல்லுகிறது. இந்த புராண ரத்னமான ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் ஆறாவது அம்சம் அஞ்சாவது அத்தியாயம் 72வது ஸ்லோகத்திலேருந்து 78வது ஸ்லோகம் உடைய ஒரு 7 ஸ்லோகம் இருக்குது. அதில் இந்த பகவத் சப்தத்திற்கு ரொம்ப விசதமான அர்த்தத்தை பராசர முனி மைத்ரேயருக்கு உபதேசம் பண்ணிருக்கார். மைத்ரேய பகவத் சப்த சர்வகாரண காரணே சம்பத்தேதி ததாபத்தா பகாரோர்த்தத்வயான்விதா நேதாகமயதி ஸ்ரேஷ்டா ககாரஸ்ததா முனே ஐஸ்வர்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசசஸ்யா ஞான வைராக்கியோச்சைவ ஷண்ணாம் பகை தீரணா வசந்தி தத்ர பூதானி பூதாத்மனி அகில ஆத்மனி சச்ச பூதேஷு அவசேஷேஷு வகாராத்தஸ்ததோ வ்யயா ஞான சக்தி பலைஸ்வர்ய வீரிய தேஜாம்சேஷேஷதஹ பகவத் சப்த வாச்யானி வினா ஹேயைர்குணாதிபிஹி ஏவமேஷ மஹாசப்தோ மைத்ரேய பகவானிதி பரம பிரம்ம பூதஸ்ய வாசுதேவஸ்ய நான்யதஹ தத்ர பூஜ்ய பதாத்தோக்தி பரிபாஷா சமன்விதஹ சப்தோயம் நாபசாரேண த்வன்யத்ர ஹி உபசாரதான். இந்த பகவத் சப்தமானது சர்வ காரணங்களுக்கும் காரணபூதனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனை குறிப்பது. இந்த பகங்கிற எழுத்து அதை பகாரம்னு சொல்லுவார். அந்த பகாரம் எல்லாரையும் ரட்சிப்பவன் அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் எல்லார் வெற்றிக்கும் ஆதாரமாக இருப்பவன் அப்படிங்கிறதான சர்வரையும் ரட்சிப்பவன் சர்வத்துக்கும் ஆதாரமாயிருப்பவன்கிறதான ரெண்டு அர்த்தத்தையும் இந்த பகவத் சப்தத்தில் பங்கிற முதல் எழுத்து சொல்லும். அடுத்தது கங்கிற எழுத்து இருக்கணும். அந்த கங்கிற எழுத்தினுடைய அர்த்தம் ஜன்மாத்யசேயதான்னு வியாசர் பிரம்மசூத்திரத்தில் ரெண்டாவது சூத்திரமாக இயற்றினார். மேலும் இந்த ஜென்மாத்யசேயதாங்கிறதையே ஆரம்பம் வச்சுண்டு ஸ்ரீமத் பாகவதத்தையும் முதல் ஸ்லோகத்திலேயே இதை வச்சுட்டு ஆரம்பித்தார். இப்படி இது எதை காட்டுறது அப்படின்னா, இந்த கங்கிற எழுத்தானது எம்பெருமான் சிருஷ்டிகர்த்தா, எம்பெருமான் ரக்ஷகன், எம்பெருமான் லயகர்த்தா. அப்போ சிருஷ்டி ரக்ஷணம் லயம் மூணையும் செய்கிறவன் பகவான் தான் அப்படின்னு குறிக்கிறது இந்த கங்கிறதான எழுத்து. இப்போது இந்த முதல் எழுத்து ரெண்டாவது எழுத்து, முதல் எழுத்து ப, ரெண்டாவது எழுத்து க, இந்த ரெண்டையும் சேர்த்துட்டா பகன்னாருதா. அந்த பகங்கிறத இதுக்கு பதத்துக்கு ஒரு பதமாக வச்சுட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னா, எம்பெருமானுடைய ஆறு குணங்களை ஷாட்குண்யத்தை, அதாவது ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸுங்கிறதான இந்த ஆறு குணங்களை சொல்கிறது. அதுக்கு மேலே ப க ரெண்டு அர்த்தம் பார்த்தோம், மொத்தம் மூணு அர்த்தம் பார்த்தோம் ரெண்டுக்கு. அதுக்கு மேலே பகன்னு சேர்த்துன்னு ஒன்றுக்கு நாலாவது அர்த்தமும் பார்த்தோம். இப்போது வ
வேங்கிற ஒரு அக்ஷரம் இருக்கணும். அந்த வேங்கிற அக்ஷரத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். சமஸ்த சேதன அச்சேதனங்களுக்கு ஆத்மாவாக இருக்கான் பகவான். அல்லது அந்த சமஸ்த சேதன அச்சேதன விசிஷ்ட பிரபஞ்சத்தை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கான் பகவான். அவனுக்கு எப்பொழுதும் அழிவு என்பதே இல்லை. அப்போ இந்த பகவசுத்தமானது அத்துங்கிற விகுதியுடனே சேர்ந்து பகவத் அப்படின்னு ஆகி அது சத்துவம் ரஜஸ்தமசுங்கிற இந்த பிராகிருதமான முக்குண கலப்பு இல்லாத ஞான வலைஸ்வரி வீரசக்திய ஜகாங்கிற அந்த ஷாட்குண்யங்களை மட்டும் வச்சுண்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகளை பண்றதான பரபிரம்மமான வாசுதேவனை அன்றி மற்ற எவரையும் இந்த பகவத் சப்தம் குறிப்பிடாது. எல்லாரும் பூஜிக்கத்தக்கதான பொருளை குறிப்பிடும் இந்த பகவத் சப்தம் எம்பெருமானிடத்திலே ஏதோ ஔபச்சாரிகமாக அல்லது ஏதோ ஒப்புக்கு சொன்னது இல்லை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அர்த்தத்திலே சொல்லப்பட்டது அப்படிங்கிறத இந்த பகவத் சப்தத்தினுடைய வியாக்கியானமாக நமக்கு விஷ்ணு புராணத்திலே பராசரமுனி காட்டுறார். அப்போ இந்த பாதுகைகள் இருக்க அது ரெண்டும் எப்படிப்பட்டது? எம்பெருமான் என்ன பண்ணுறான்? அவன் மூணு காரியம் பண்ணுறானாம். ஜெகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிறான், அப்புறம் அப்படி தன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஜெகத்தெல்லாம் ரட்சிக்கிறான், அப்புறம் அப்படி அந்த தன்னாலே சிருஷ்டிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டதை ஒரு சமயத்தில் சம்ஹாரமும் பண்ணுறான். ஏன்? இப்போ வீடு கட்டுறோம், அதை வருஷத்துக்கு ஒரு தரம் நன்னா வெள்ளை அடித்து பெயிண்ட் பண்ணி நன்னா அதை வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப பழுசாக பூத்துனா என்ன பண்ணுறோம்? அதை இடித்து தள்ளி புதுசாக வேறு வீடு கட்டிக்கிறோமா இல்லையா அந்த இடத்துல? அந்த மாதிரி இது பகவான் மகாப்பிரளயம் வர வரைக்கும் இதெல்லாம் அவன் அப்படியே பண்ணின்னு இருக்கானாம். அதனால் இந்த மூணு காரியங்கள், ஜகத்தை சிருஷ்டிக்கிறான், அதுக்கப்புறம் ரட்சிக்கிறான், லயமடை செய்கிறான்னு, இந்த மூணு விஷயங்களையும் எம்பெருமான் பண்ணுற மாதிரியே இந்த பாதுகையும் பண்ணுறது அப்படின்னு சாய்க்கிறார். ஏன் அப்படின்னா, இப்போ பகவான் பவித்திரமானவன் அவன் பண்ணுறான், இந்த பாதுகை பகவானை காட்டுக்கும் பவித்திரமா அது அப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால், பகவானை காட்டிலும் பகவானுடைய திருவடியை காட்டிலும் பவித்திரமும் பாதுகை. பகவான் பவித்திரம், வாசுதேவ பவித்திரம்னு நாம் பவித்திர மந்திரத்தில் திருவாராதனாதிகளிலே கூட சொல்கிறோம் இல்லையா. அப்படி அவனுடைய பகவத் பாதார பந்தம் இருக்க அது ரொம்ப பவித்திரம். அப்போது எம்பெருமான் பவித்திரம், அந்த எம்பெருமானுடைய திருவடி அதை காட்டிலும் உயர்ந்தது, அது பவித்திர தரம். ஆனால் அந்த திருவடியிலே சாத்தப்பட்டிருக்கிறதே இந்த பாதுகை, அது அதை காட்டிலும் சுத்தியானது, அது பவித்திர தமம். இப்போ சூப்பர் லேட்டிவ்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இது சூப்பர் லேட்டிவ் பதம் தமம். அதனால் பவித்திரம், பவித்திர தரம், பவித்திர தமம், எம்பெருமான் பவித்திரம், எம்பெருமானுடைய திருவடி பவித்திர தரம், எம்பெருமானுடைய திரு பாதுகையில் இருக்க அது பவித்திர தமம். அதனால் பாதுகை எம்பெருமானை காட்டிலும் மிக மிக பவித்திரம் கொண்டது, பாவனத்தை கொண்டது. அப்படித்தான் நாம் கொண்டாட வேணும். இப்போது சிவத்துவங்கிறது என்ன? அந்த பாவனத்தன்மை, அந்த பாபமில்லாத தன்மை, மங்களத்தன்மை, அதை தான் சிவங்கிற பதத்துக்கு அர்த்தம். இந்த சிவங்கிற பேரை ஏண்டாம் அவன் வச்சுட்டான்? சர்வ மங்கள ரூபியான அந்த ருத்
ருத்ரன் சிவன்னு ஏன் பேர் வச்சுட்டான்னா, இப்போ பாதுகை மங்களவளங்கிறது எப்படின்னு கேட்டால் கங்கை எப்படி உருவாச்சுன்னு நாம் கவனிக்கணும். பெருமாள் வாமனனாக அவதரித்து மகாபலியிடம் 3 அடி மண் கேட்டு யாச்சகம் பெற்று அதை அவனும் சம்மதித்து அந்த தானம் நடைபெறுகின்ற க்ஷணத்திலே திருவிக்ரம அவதாரமாக தன்னை மிக உயர்த்தி எடுத்துக்கொண்டு அந்த உயர்ந்த உருவத்தினுடைய திருவடியாலே கீழே முதல்ல வலது திருவடியாலே கீழேழு பாதாள லோகங்களையும் வளர்ந்தான். வல இடது திருவடியாலே மேலேழு லோகங்களையும் சத்தியலோக பரியம் வரைக்கும் அளந்துட்டான். 100 திருவடிக்கு இடம் இல்லை. அப்போ எங்கேன்னு கேட்டான், சிரசை காட்டினா அவனை கொண்டு இப்படியே பாதாளத்தில் மகாபலியை அழித்தினாங்கிறதெல்லாம் நமக்கு ஸ்ரீமத் பாகவதத்திலே காண கிடைக்கிறதான கதை. அதெல்லாம் இருக்கட்டும். அப்போது இந்த திருவிக்ரம அவதாரம் எடுத்த எம்பெருமானுடைய திருவடி பிரம்மலோகத்துக்கு போச்சா இல்லையா? அவனுடைய இடது திருவடி பிரம்மலோகத்துக்கு போச்சு. உடனே பிரம்மாவுக்கு கையும் உடலை காலும் உடலை. அழையா விருந்தாளியாக வந்திருக்கானே பகவான், என்ன பண்ணுறது? அதனால் உடனே தர்ம தேவதையை கூப்பிட்டான், கமண்டலத்தில் அவாகனம் பண்ணான். அதில் எம்பெருமானுக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கலாம். இப்போது நம்ம மாத்துக்கே ஒரு பெரியவா வந்தால் அவளை அக்யபாத்தியாசமநாதிகள்லாம் கொடுத்து ரொம்ப உபசாரம் பண்ணி அவளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம் ஸ்வீகரிச்சுக்கிறோம். இது தேசிய சம்பிரதாயத்தில் ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு இதாக இன்றளவும் பேசப்படுகிறதான விஷயம். அப்படி அந்த ஸ்ரீபாத தீர்த்தம்ங்கிறது ரொம்ப விசேஷமானதான. அப்போது ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்குறான். அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சிவபெருமான் தன் தலையில் இது பண்ணான். அதான் கங்கை. அந்த தன்னுடைய கமண்டலத்திலேருந்து ஆகாச கங்கையை எம்பெருமானுடைய இடது திருவடியிலே சேர்க்க, பிரம்மா சேர்க்க, அதை தன் சிரமேல் வகிக்கிறான் சிவன். அப்போது அதுதான் அந்த பிரம்மா பெருமாள் திருவடியில் சேர்த்த தீர்த்தந்தான் கங்கையாக பெருகி இன்னி வரையிலே அது புனிதத்துவம் உள்ள ஒரு நதியாக எல்லாராலும் போற்றப்படுகிறது. இது முன்னால் அசிவனாயிருந்த ருத்ரன் இப்போ சிவனாக ஆனான் அப்படின்னு யசௌ சௌச நிஸ்ருத ஸ்ருத் பிரபரோதகேன தீர்த்தேன மூர்த்தி விதுருதேன சிவ சிவோ அபூதுன்னு பாகவத ஸ்லோகம். இது திருதிய ஸ்கந்தத்தில் வரதான ஸ்லோகம். இதை மேற்கோளாக எடுத்துட்டு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ண அப்பிய தீட்சிதர் ரொம்ப அதிகற்புதமாக இந்த முன்பு அசிவனாக அதாவது மங்களமற்றவனாக இருந்த ருத்ரதேவன் இந்த சிவன் எப்படி மங்களமற்றவனாக இருக்கான்னு தக்ஷைக்கியத்தை பார்க்கணும். மாமனார் மாப்பிள்ளையே வெய்வார் வெய்வார் அப்படி வெய்வார். புலித்தோலை அசைக்க வச்சுண்டு பாம்பை மாலையாக போட்டுக்கிண்டு அர்த்தம் என்ன? ஒரு அமங்கலமாக ஒரு அமங்கலமான உருவத்தை வச்சுட்டு உனக்கு எவன்டா மங்களமாக சிவன்னு பேர் வச்சான்னு கேட்பான். அந்த மாதிரி அசிவனாக மங்களமற்றவனாக இருந்த ருத்ரன் இப்போது மங்களமுள்ள சிவனாக ஆனானான். இந்த தீர்த்தம் எங்கேருந்து வந்தது? பெருமாள் திருவடி அபிஷேக தீர்த்தம். இப்போ பாருங்கோ, பெருமாள் காலை பாதத்தை அலம்பிட்டு அந்த பாதுகையை போட்டுக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது கங்கை எல்லாத்தையும் புனிதப்படுத்தும் இல்லையா? இப்போது எம்பெருமானுடைய கால்களை அந்த கங்கை புனிதப்படுத்தான். இப்போ காலில் ஏதோ போட்டு கொடுத்தோம், என்ன பண்ணுறோம்? அதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஜலத்தால் அலம்பிக்கிறோமா இல்லையா? அப்போது எம்பெருமான் திருவடியிலே அசுத்தமாயிட்டான். அந்த அசுத்தத்தை போக்குறதுக்காக கங்கையில் அந்த காலை அலம்பிட்டு அதுக்கப்புறம் பாதையை சாத்திக்கிறார். அப்போது
எம்பெருமான் திருவடியை காட்டிலும் எம்பெருமான் திருவடியை எப்பொழுதும் பற்றி கொண்டிருக்கிற பாதுகை இருக்க அது பவித்ரதமம். அப்போ இந்த பவித்ரதமமான பாதுகைகள் இருக்கே அது அகில லோகங்களுக்கும் அந்த சிவத்தன்மையை மங்களத்தன்மையை தரவல்லது. அப்போ தேவநதினு பேர் கங்கைக்கு. அது மூன்று லோகங்களும் பிரவகிக்குமாம் அந்த கங்கை. காம்புவம் கதா இதி கங்கா அப்படின்னு விக்கிரக வாக்கியம். காம் தேவலோகத்திலிருந்து புவம் பூமிக்கு கதா வந்ததனாலே அதுக்கு கங்கான்னு பேர். காம்புவம் கதா இதி கங்கா அப்படின்னு. இப்போ இந்த மும்மூர்த்தி சாமியம்லாம் சொல்லுண்டு அலையிறாளே, அவ பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் மூணு பேரும் ஈக்குவல் அப்படின்லாம் சொல்கிறாளே, அவளுக்கு சாஸ்திர ரூபமாக ஒன்றும் ப்ரூவ் பண்ண வேண்டாம், அது அவ்வளோ தூரம் போக வேண்டாம். ஒரு பாமரனே, ஒரு அறிவே இல்லாத முட்டாள் கூட தெரிஞ்சுக்கும்படியா இந்த எம்பெருமானுடைய பெருமையை பேசுகிறார் பெரியாழ்வார். அதில் ஒரு கருத்து இருக்கு. இந்த தேவப்பிரயாகேன்னு சொல்லுவாரோ பத்ரி போகிற வழியில் அந்த கண்டம் என்னும் கடிநகர்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கிற புருஷோத்தம எம்பெருமான மங்களாசாரணம் பண்ணுறார் பெரியாழ்வார். அதில் ஒரு பாசுரத்தில் சதுர்முகன் கையில் சதுர்புஜன் தாளில் சங்கரன் ஷடையில் தங்கிய கங்கையினர். இப்போ ஒரு தெய்வம் கர்மஸ்ரத்தையா இன்னொருத்தனுடைய காலை அலம்புறது. ஒரு தெய்வம் காலை காட்டின்னு இருக்கு, அந்த தெய்வ காலை கர்மஸ்ரத்தையா இன்னொரு தெய்வம் அலம்புறது. அதை இன்னொரு தெய்வம் ரொம்ப பவித்திரமாக அதை தன் சிரசில் சேர்த்துக்கிறது. இப்போ காலை நீட்டின்று அலம்புன்னு நீட்டின்றிருக்கிற தெய்வம் வசத்தியா அந்த கர்மஸ்ரத்தையோட காலை அலம்பி விடுறாள் அந்த பிரம்மாவாகிற தெய்வம் வசத்தியா, இல்லை அது பரம பாவனம்னு தன்னுடைய ஜடா முடியிலே தரித்து கொள்கிறாரே சிவன், அது அந்த மும்மூர்த்தியில் ஒருத்தரான சிவன். இப்போ இந்த மூணு பேரில் யார் ஒஸ்தி? காலை நீட்டின்றிருக்கிறவன் ஒஸ்தியா, காலை ஸ்ரத்தையோட கழுவுறவன் ஒஸ்தியா, இல்லை அந்த கழுவி மிகுந்த நீரை தன்னுடைய தலையில் பரம பாவனமாக புரோஷிச்சுக்கிறானே அவனோ சக்தியா? சதுர்முகன் கையில் சதுர்புஜன் தாளில் சங்கரன் சடையில் தங்கிய கங்கை நரழ்வர். அதனால் இதுவும் நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த எப்போதுமே காலை அலம்பிண்டு தான் பாதுகையை சாத்திப்பாரான் ரங்கநாதன். ஏன்னா பாதுகை என்றைக்குமே பரிசுத்தம், தான் காலை சுத்தப்படுத்திக்கிண்டு அதுக்கப்புறம் அந்த பாதுகையை சாத்திப்பாராம். இது எப்போதும் ரங்கநாதனுக்கு வழக்கமாக இருக்கிறது. இதில் ஒரு சூக்ஷ்மமான கருத்து இருக்கு. பெருமாள் தனது ஆச்சாரியர்கள் தேவதாந்திர சம்பந்தமற்றவர். பெருமாள் திருவடி ஒரு ரீதியில் கங்கையினுடைய சம்பந்தத்தினால அது தேவதாந்திர சம்பந்தம் பட்டது தான். அதுக்காக பெருமாள் தன் திருவடியை சோதனம் பண்ணிண்டு சோதிச்சுண்டு அதாவது கால அலம்பிண்டு அதுக்கப்புறம்தான் பாதுகையை சாத்திப்பாராம். இது அந்த பவித்திரமான எம்பெருமான், அதிலே பவித்திர தரமான அவருடைய திருவடிகள், அந்த திருவடியை அலம்பிண்டு பவித்திர தமமான பாதுகையை சாத்திக்கிறான்னு அத்தி அற்புதமாக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் ஒரு நல்ல அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறார். கவிதார்கீயசம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.